வணக்கம். நான் குமாரசாமி ஜெர்னலிஸ்ட், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ராஜா அவர்களுடைய கருத்தை தான் நான் முன்மொழிய விரும்புகிறேன். தெளிவா சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னா எங்களை வந்து இலங்கையில ஒரு புதிய குடிகளாகவோ தமிழர்களாகவோ உலகம் வந்து நேர்க்கை இல்லை. அது இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு. அது இது நீண்ட காலமா தெரிஞ்ச விஷயம். இது காரணம் என்ன, நம்மவர்களா இந்த பிரச்சனைகள வந்து நம்மவர்களும் நம்மவர்களை வந்து ஒளியிலத்துக்கு வீழ்த்துற ஒரு வரித்தனமான போக்கு. ஒரு நாட்டுல வாழ்றேன்னு சொன்னா அந்த நாட்டுடைய சட்ட ஒழுங்குகளை நாங்கள் மதிக்க வேணும். ஒளியிலத்துல எங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக போகுது என்று தெரிஞ்சு வந்து அதை அலங்கரப்படும் நேரத்தையும் சொன்னா நீங்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யாது. இந்த நாடுகள் வந்து பொருளாதாரியா வீழ்ச்சி வந்த ஒரு நாடுகள் இன்னைக்கு பலவிதமான அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் வருகிறோம் என்றெல்லாம் பல விஷயங்கள் நீண்டாலமாச்சும் ஒரு ரெண்டு வருடமோ வருடத்துக்கு முன்னர் நினைக்கிறேன், ரெண்டு வருடத்துக்கு முன்னர் இதுதான் இந்த பாராளுமன்றத்துக்கு முன்னர் நீண்ட நாள் வந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதில் ஒருவர் வந்து என்ன, நாங்கள் ஒவ்வொரு நாளும் 80,000 pounds அரசாங்கத்துக்கு பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு இந்த நாங்கள் செய்த ஆர்ப்பாட்டத்தால 80,000 pounds வந்து இந்த அரசாங்கம் இலக்கு வந்து. அப்ப நான் சொன்னேன், நீங்க சொல்ற தவறு என்னன்னு சொன்னீங்கன்னா இவர்கள் மௌனமா இருந்து ஒரு நெருப்புக்கு சோறாளிகள் பாத்துட்டு போயிருக்காரு சத்தம் போடாமல். இதெல்லாம் அப்படியா கருத்துல நீங்க சொல்லக்கூடாது என்று சொன்னா அவர்கள் அதை பற்றி கவனத்தில் எடுக்கவும் இல்லை, வீண்டுத்தரமாக சவால் விட்டு கொண்டே இருக்கிறார். அப்ப இப்படியான உணர்வுள்ள மக்களை வந்து உதாரணம் சிந்திக்கும் எங்கள் நாங்கள் வளர்ந்தால் காலத்துல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துவோம் என்றதும் ஏற்கனவே நாங்கள் என்ன சொன்னா தமிழக நாங்கள பங்குபட்டையில நேரடியாக அதை நான் தெளிவாக சொல்றேன். ஒரு பகுதியினர் வந்து மேற்குலகம் சார்ந்த கொள்கைகளை பின்பற்றி கொண்டு தொடர்ந்து மிக மோசமான முரட்டுத்தனமான வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத குளிர போக்களை கடைப்பிடிக்க இந்த குழு இந்த குலாம் சிந்திக்கு நாங்கள் வளர்ந்தால் இதை அடுத்த என்ன செய்வோம் என்று நியாயமா சிந்திச்சு. இதுல வந்து ஒரு ஆபத்தான சூழல் இருக்கு, அதை நம்ம அதை புரியவும் இல்லை. மற்ற அரசியல் சூட்சமம் நம்ம அதோட தெரியல. பேசுகிறாங்க நல்ல உணர்வுகளுக்கு அதனுடைய ஆழ்ந்த தன்மையும் சூட்சமங்களையும் புரியாமல் எந்த இடத்துல என்னத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த அணுகுமுறையோட உப்பநிலைக்க தெரியல சொன்னால் சொல்லுங்களை விமர்சிக்கிறாங்க. நான் மேசன் சவுதி அரேபியாவிலிருந்து பேசுகிறேன். ஏதோ ராஜா அவர்கள் ஜெயலலிதா அம்மாவிற்கு ஒரு நம்பிக்கை அட்டாட்சி தந்துவிட்டு சென்று இருக்கின்றார். நிச்சயமாக அவர் எதிர்காலத்தில் அவர் சொன்னதை வலியுறுத்தி மேலும் மேலும் அதை முன்னெடுத்து செல்வார் என்று ஒரு நம்பிக்கையை தந்து சென்றிருக்கின்றார். பரவாயில்ல, ஜெயலலிதா அம்மா கடந்த காலத்திலே அவர் ஆட்சி செய்த காலங்களிலே அவர் எப்படியெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முன்னெடுத்து சென்றார் என்பதை பார்க்கும் பொழுது இதை அவர் எந்த அளவுக்கு முன்னெடுத்து சென்றார் என்பதை நாம் என்னால் யூகிக்க முடிகிறது. ஆனால் மக்கள் சிலர் காலம் கடந்துதான் யூகித்தார்கள், நம்புகிறார்கள், நம்புவார்கள். என்னை பொறுத்தவரை நான் இப்பொழுது சொல்ல வந்த விடயம் என்னவென்று சொன்னாலும் இந்த மேற்குலக நாடுகளை பற்றித்தான். பொதுவாக இந்த மேற்குலக நாடுகள் எல்லா நாடுகளுக்குமே ஆயுதங்களை கொடுத்து தீவிரவாதத்தை ஊக்குவித்துக் கொண்டிருந்தது எதுவரை, அமெரிக்கா தாக்கம் போடுவதை வரை. என்று அமெரிக்கா தாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து அதனுடைய பார்வை வேறு விதமாக திரும்பியது. ஈராக்கில் ஒரு குர்து சென்ற ஒரு பகுதியிலே சதாம் ஹுசைன் அவர்கள் 5,000 பேரை விஷவாயுவை தாக்கி மக்களை கொன்றார் என்ற குற்றத்தை சுமத்தி அவரை தூக்கிவிட்டார்கள். வெறும் 5,000 பேரை கொண்டதற்காக தூக்கிவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் ஈழ மண்ணிலே கொத்து கொத்தாக 40,000-க்கும் மேற்பட்டவர்கள். இதற்கு அமெரிக்கா என்னதான் செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து அதே அமெரிக்கா டீன்றவர் தாக்கப்பட்டதை காரணமாக வைத்து எல்லாரும் எங்கள் நாட்டுக்கு எதிரி, எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து 3,000 மக்களை கொன்றார் என்ற குற்றத்திற்காக நாங்கள் பின்வாடனை கொண்டோம் என்று அமெரிக்கா தற்பொழுது ஒரு அறிக்கையை கொடுத்தது. ஆக அமெரிக்கா இவ்வளவு தைரியமாக தன்னுடைய அந்த போக்கை கடைபிடித்து சொல்லுகிறது. இதேபோல் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திய மண்ணிலே கொல்லப்பட்ட பொழுது, இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்திய மண்ணிலே கொல்லப்பட்ட பொழுது இந்தியா எந்த விதமான ஒரு தீவிரவாத போக்கையும் முன்னெடுக்கவில்லை. காரணம் என்ன, அங்கே வாழ்கின்றவர்கள் நம் இன மக்கள் இன்னும் அங்கே கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்களை மேலும் நாம் கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை என்ற ஒரு ஆழ்ந்த
முற்போக்கான சிந்தனையோடு அது செயல்படுத்தி அந்த ஒரு தீவிரவாத போக்கை இந்தியா கைவிட்டு விட்டது. என்றாலும் இந்தியா இலங்கைக்கு உதவவில்லை, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த மக்களுக்கு உதவவில்லை என்ற பொதுவான குற்றச்சாட்டு ஈழ மக்கள் இந்தியா மீது சுமத்திக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து உலக நாடுகள் அனைத்தும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தன. அந்த முள்ளி வாய்க்கால் சுற்றி வளைக்கப்படும் பொழுது உள்ளே எத்தனை அப்பாவி மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை உலக நாடுகள் அனைத்தும் பார்த்துக் கொண்டிருந்தன. எல்லா நாடுகளுக்குமே தெரியும். இதிலும் குறிப்பாக கடைசி வரை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இயங்கிய மேற்குலக நாடுகள் கடைசி நிமிஷம் வரை பார்த்துக் கொண்டுதான் இருந்தன. ஆனால் எதுவுமே செய்யவில்லை. ஒருவர் லண்டனிலே 20 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அவரிடம் அவருடைய சில பிரதிகளை அந்த மினிஸ்ட்ரி உள்ளே அழைத்து சில ரகசியங்களை சொன்னது. ஆனால் நீங்கள் அதை யாரும் வெளிப்படுத்த வேண்டாம், நாங்கள் அதை ரகசியமான முறையில் செய்வோம் என்று சொல்லி அவர்களுக்கு வாக்குறுதி தந்து அந்த போராட்டத்தை விதைக்க முற்பட்டாளர்களை தவிர அந்த போராட்டத்தை உண்மையாக ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் அன்று சில உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த உயிர்களை காப்பாற்றுவதை போல் அவர்கள் நிரந்தரமாக விட்டுவிட்டு நாங்கள் எப்படியும் காப்பாற்றி விடுவோம் என்று தனியாக சில பேரை மட்டும் அழைத்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார்கள். கடைசியில் அதையும் அவர்கள் செய்யவில்லை. எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று என்ன, எப்படியாவது தலைவரையாவது லண்டன் பிரிட்டன் காப்பாற்றிவிடும், அமெரிக்கா காப்பாற்றிவிடும் என்று மேற்குலகத்தை நம்பினார்கள் தமிழ் மக்கள். அந்த எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். சுவிட்சர்லாந்து பொலிகஜயா பேசுகிறேன். முக்கிய நாடுகள் நிபுணர் குழுவின் அந்த அறிக்கை வந்து பல ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கைதான். அதாவது எல்டிடி முதல் கொண்டு இலங்கை அரசு மீதான போர் தர்மங்களை மீறி மோசமான குற்றச் செயலை புரிந்துள்ளது என்பது பொதுவாக வெளிப்படையாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மற்றது அது எங்களுக்கும் தெரிந்த விடயம்தான். ஆனால் வந்து இந்த இலங்கை கடைசி போரிலே வந்து இந்தியாவின் முழு ஆதரவு இருந்தது என்பது வெளிப்படை. அதை நான் பிறகு சொல்லுகிறேன். அதாவது இந்தியாவின் முழு ஆதரவு மட்டுமல்ல, உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகள், அதாவது கோத்தபாய சொன்ன மாதிரி 22 நாடுகள் இல்ல, அதாவது முக்காவாசி உலகில் முக்காவாசி நாடுகள் வந்து இலங்கை அரசுக்கு ஆதரவு கொடுத்தன ஏனென்றால் புலிகளை அளிப்பதற்காக என்பது அது வெளிப்படையான ஒரு விடயம். இதுல என்ன சிக்கல் என்றால் இந்த அறிக்கையோட இந்தியா சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்ப இந்தியா சம்பந்தப்பட்டிருக்கின்ற வழியால் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்க போவதில்லை என்பதுதான் இந்த நிலைப்பாடு. எப்படி என்றால் இந்திய இராணுவ தடவாளங்களில் இருந்து டெக்னிக்கல் ஆலோசனை போர் யுத்திகள் என்பதை தொடர்ந்து கொடுத்து வந்திருக்கிறது. இதையும் மீறி கோத்தபாய ஒரு கால் சொல்லியிருந்தால் நான் வீரகசையில பார்த்தேன். அதாவது இந்த போரின் போது இந்தியாவும் இலங்கையும் ஒரு கூட்டுக்குழுவை ஏற்படுத்தி செயல்பட்டார்கள் என்று கூறியிருந்தார். அப்ப அப்படியான ஒரு வெளியிலே தெரியாத ஒரு கூட்டுக்குழுவை அவர்கள் வந்து அங்கே ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த கூட்டுக்குழுவிலே மீனனும் மற்றது முந்தின ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் பிரணாபூஜை முகர்ஜி போன்றவர்கள் இருந்தார்கள். அப்ப இதுல வந்து இந்தியா முழு பங்கு வகித்திருக்கிறது. வணக்கம், நான் நெதர்லாந்துல இருந்து இந்திரன் கலைக்கிறேன். திரு சேரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் மிக முக்கியமானவை. சமூகம், தமிழ் சமூகம் உலகம் அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற நிலையிலிருந்து பல பிரச்சனைகளை பார்த்து குறிப்பாக சொல்லியிருக்கிறார். அந்த விஷயங்கள் சில முக்கியமானவை, பெரும்பாலும் முக்கியமானவை. உலக நாங்க பார்த்தோம்னு சொன்னா உலகத்தின் வரலாறுன்றது வந்து அல்லது உலகத்தின் வரலாற்றில் வந்து அதிக உலகத்தில் இருக்கிற அதிகாரங்களுக்கு இடையிலான போட்டியின் விளைவுகளாகத்தான் எல்லாம் இருந்திருக்கிறது. இந்த அதிகார போட்டியில இந்த அதிகாரங்களுக்கு இடையே நடக்கிற போட்டிகள்லேயும் சமரசங்கள்லேயும் ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிற பெருமதி வந்து மிக 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 சிறியது. அதுதான் எங்களுடைய அவலத்துக்கு இன்றைக்கு காரணம். அதை சீரன் அழகா சொல்லியிருந்தார். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், மேற்குலகம் வந்து ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு கூடாக மஹிந்த அரசாங்கத்தை நெருக்குவதற்கு முயற்சித்ததுக்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், மேற்குலகத்துக்கு மிக தெளிவாக தெரியும் இலங்கையில் வந்து பேரினவாத சிந்தனை கொண்ட ஆட்சி ஒன்றுதான் இன்றைக்கும் அதிகாரத்துக்கு வரும் சொல்லி என்றால், அவர்கள் இலங்கையில் யூஎன்பியை கொண்டு வர யூஎன்பியை வெளியில கொண்டு வர யூஎன்பி வந்து ஒரு மிதவாத பேரினவாத கட்சி ஓரளவுக்கு மேற்கு சார்பை கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து இன்றைக்கு ஒரு குருக்களை சின்ன பின்னமாக போயிருக்கிறது. அப்ப இதை அவர்கள் தெரிந்து கொண்டுதான் மிக கடுமையான பேரினவாதியான
மஹிந்த ராஜபக்சவை வழிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்களே தவிர, அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் யூஎன்பிஎம்ஏல கொண்டு வருவதற்கான வழி இறங்கியிருப்பார்கள். மற்றது, நாங்கள் விடுதலை புலிகளை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு அவர்களுடைய ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகள், அவர்களது அரசியல் ரீதியான தவறுகள், அவர்களுடைய அதிகார மையம் கொண்ட சிந்தனை போக்குகள் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் வச்சிருந்தாலும் கூட விடுதலை புலிகள் குறிப்பாக பிரபாகரன் சொன்ன முக்கியமான விஷயங்கள் தர மாட்டாங்க. அப்போ அதை பிரபாகரன் எப்போதும் சொல்லி வந்திருக்கிறார். இதன் அர்த்தம் பிரபாகரன் நான் நியாயப்படுத்துகிற இடத்துல சொல்லலை, ஆனால் பிரபாகரன் சொல்லிட்டு இவங்களும் தரமாட்டாங்க, அவங்கள்ட்ட அடிச்சதான் கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் இப்போ இது இது இதிலுள்ள அரசியல் அறிவீனமல்ல அரசியல் பிரச்சனைன்றது ஒரு புறம், ஆனால் யதார்த்தம் ஒன்றும் இருக்கிறது. அப்போ சேரணும் அதை தெளிவாக சொல்லியிருந்தார், இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் தரப்போறையில் என்றது. இதை இந்திய அரசாங்கத்துக்கு தான் தெரியலன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்ப இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் விட்டுவிடலாம். நான் முக்கியமாக அழுத்த விரும்புகிற விஷயம் அல்லது சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழ் மக்களின் அரசியலுக்கு இருக்க வேண்டிய ஒரு அரசியலுக்கு இருக்கிற அசைவு இயக்கத்துக்கு ஒரு வலு இண்டைக்குருவாக வேணும். நாங்கள் அரசியல் ரீதியாக வலு வளர்ந்திருக்கிறோம். அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் துவங்கினால் நல்லா நினைக்கிறோம். மற்றபடி ஐக்கிய நாடுகள் சபையை நம்புறது நம்பியோ உலகத்தை நம்பியோ இந்தியாவை நம்பியோ ஒன்றுமே நடக்க போறையில. இதுவே வந்து உலகத்தில் நடக்கிற ராஜதந்திர சித்து விளையாட்டில் நடக்கிற விஷயங்கள். இந்த சித்து விளையாட்டில் நாங்கள் மதியமே வாங்கி போயிருந்தோம்னு சொல்லி சொன்னால், எங்கள் இந்த மிகச்சிறிய இனமான நாங்கள் காலப்போக்கில் இருப்பு இல்லாமல் அழிஞ்சு போவோம். அப்போ எங்களுக்கு எங்களுடைய அரசியல் இயக்கத்துக்கு அல்ல எங்களுடைய அரசியல் அடையாளத்துக்கு அல்ல எங்களுடைய அரசியல் இயங்கியலுக்கு ஒரு வலுவை நாங்கள் இப்போ உருவாக்கணும். அந்த வலுவை உருவாக்குறது வந்து வடகு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களும் வடகு இலங்கையில் இருக்கிற சிறுபான்மை இனங்களும் இலங்கையில் இருக்கிற பெண்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஜனநாயக சக்திகளுக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் இடையில் இருக்கிற ஒருங்குணைவுகளால் அது வருது. அது ஒரு முக்கியமான பண்பு. அப்போ வடக்கு கிழக்கில் அந்த மக்களோட தலைவியை தீர்மானிக்கிறதுக்கு உரிய ஒரு அரசியல் இயக்கமாக அரசியல் சக்தியாக அதன் குறியீடாக இருக்கிறது தமிழ் விடுதலை தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அவர்கள் அதை இலங்கை அரசின் யதார்த்தங்களுக்கு தான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு அப்பால் அவர்கள் போயிடாது. ஆனால் அவர்கள் இருப்பதே இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம். அதுக்கு வெளியால் இன்றைக்கு புலம்பெயர்ந்த இடங்களில் இருக்கிற ஆக்களுக்கிடையே இருக்கிற பல்வேறு விதமான அரசியல் பிளவுகள்லாம் எங்களுக்கு இன்றைக்கு கவலை தர்ற விஷயம். அதை விட்டு கவனம் செலுத்தணும்னு நான் இந்த கணத்தில் நினைக்கிறேன். இந்த கணத்தில் கோவியான வந்து இந்த அறக்கியை கொண்டு பாதுகாப்பு சபையில் போடுவாரா, இல்லை அங்கே வச்சு இலங்கை ராஜபக்சே குண்டில் ஏற்றுவாங்களான்னு சொல்லி நம்பிக்கைகளை கட்டி, இதையெல்லாம் மீடியாக்களால் வரைக்கும் ஒரு என்ன சொல்கிற ஒரு சந்தோஷமான கேட்க வாசிக்க ஒரு மனசில் நம் ஒரு போலித்தனமான மாயைகளை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் யதார்த்தத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் வலிமையை உண்டு உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு நடவடிக்கை ஒன்று நாங்கள் தொடங்கணும்னு நினைக்கணும் இந்த கட்டத்தில். இதுக்கு வடகிழக்கில் இருக்கிற மக்களுக்கான பிரதிநிதித்துவமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்குது. அதுன்ற இருப்பு முக்கியம். இன்றைக்கு அதை அழிய விடக்கூடாது, இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு குரலே இல்லாமல் போயிடும். இங்கே புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருக்கிற இடதுசாரிகள், புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருக்கிற புத்திஜீவிகள், புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருக்கிற தேசியவாதிகள், இவன் விடுதலை புலிகளின் மிக தீவிரமான ஆதரவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு புள்ளியில ஒன்று நோக்கி வர வேண்டிய தேவை இருக்குது. இதன் அர்த்தம் வந்து அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு அணிக்கு கீழே ஒரு தலைவர்களுக்குள்ள வர வேண்டது அல்ல. ஆனால் அவர்கள் எல்லாருமே தமிழ் மக்களுக்கான விடுதலை அல்ல தமிழ் மக்களுக்கான நியாயமான அரசியல் தீர்வு ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியிலே எல்லாருக்குமே நலன் அக்கறை இருக்கும் நினைக்கிறேன் நான். இதுல தீவிரமான இடதுசாரிகள் சரிதான், தீவிரமான கம்யூனிஸ்டுகள் இருந்தாலும் சரிதான், தீவிரமான தேசியவாதிகள் இருந்தாலும் சரிதான், தாராளவாத ஜனநாயகவாதிகள் யார் என்றாலுமே இந்த புள்ளியில ஒருவருக்கும் மாறுபாடு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த புள்ளியில எல்லாரும் கிட்ட வர வேண்டிய தேவை இருக்குது. இந்த தேவையை தான் இன்றைக்கு வலியுறுத்தி வெளியில கொண்டு வரணும். இதுல சேரன் சொன்ன ஒரு முக்கியமான பண்பு இருக்குன்னு சொன்னால், ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கான சர்வதேச அரங்கில எங்களுடைய நலன்களை பேசக்கூடிய ஒரு ஜனநாயக ராஜதந்திர கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவானும். இந்த கட்டமைப்பு இடைவிடாம இந்த உலக அரங்கில எங்களோட பிரச்சனையை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த கட்டமைப்புக்கு வாசல மற்ற எவரும் மூட முடியாத அளவுக்கு இந்த கட்டமைப்பு ஜனநாயகத்தன்மை கொண்டதாக இருக்க வேணும். ஆனா இப்படி இதை நோக்கின ஒரு உரையாடல் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிச்சோம்னு சொன்னால், அது நாங்கள் இந்த அறிக்கை மீது வைக்கிற நம்பிக்கை விட இதர நம்பிக்கை வெப்பமா இருந்தால், நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய விடுதலைக்கும், அது மட்டுமில்ல இலங்கையில் இருக்க ஏனைய சிறுபான்மையினங்களுடைய விடுதலைக்கும் கூட. ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு உரிமைகள் சரியாக பகிர்ந்தளிக்கப்படமாக இருந்தால் அது இலங்கையில் உள்ள ஏனைய சிறுபான்மையினங்களுக்கும் பொருந்தும். மலையா மக்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள்,
முஸ்லீம் அரசியல்வாதிகள் சிங்கள சிங்கள அரசாங்கத்துடன் இணங்கி போக்குற போக்கை கொண்டிருந்தாலும் கூட முஸ்லீம் மக்களும் ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. அவர்கள் நிலங்கள் பறி போகிறது, அவர்களுடைய அரசியல் உரிமைகள் பறி போகிறது, அவர்களுக்கு கூட அரசியல் தீவிரம் அவசியமாக இருக்கிறது.